ஒரு ரிபெல்லியனா ஆரம்பிச்ச என்னோட டிராவல் நம்மளோட காலேஜ்ல அதே ஐயா முன்னிலையில வந்து ஒரு ஜுவல் ஆஃப் என்பிடி அப்படிங்கிற அவார்ட் வந்து டாக்டர் கலாம் கிட்ட இருந்து எனக்கு கொடுக்க வச்சாங்க. ஐயாவுடைய எந்த அளவுக்கு அந்த பெரிய மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சு பேர்த்த செலக்ட் பண்ணி அதை நான் ஒருத்தேன். எங்களுக்கு பிரசிடென்ட் ஐயால அன்னைக்கு ஜுவல் ஆஃப் நச்சுமுத்து பாடலுக்கு எங்க ஒரு அவார்டு அதை நான் ஒரு பெரிய படமாக போட்டு எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கேன். ஸோ எந்த கஸ்டமர் வந்தாலும் என்னை பார்க்குறது போனாலும் அதை பார்த்துட்டு எப்படி ஆச்சரியப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். அப்போ சொன்னார், நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிற அது ஒரு கிரிட்டீரியாவாக நாங்கள் வச்சு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சொன்னார். அந்த மாதிரி ஐயா வந்து பாருங்க, அந்த அந்த பெரிய மனசு வந்து யாருக்குமே வராது. ஆகவே இங்கே நான் பார்க்கறதெல்லாம் நாப்பாருடைய நண்பர்களை பார்க்கல, நிறைய ஐயாக்களை பார்க்குறேன். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம காரியத்தை செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரியக்கு உருவாகிருக்காங்கிறது யாருமே மறுக்க முடியாதுன்னு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்துவேல், சொந்த ஊர் குடும்பப்பேட்டை. நான் வந்து 1985-88 பேர்ல மெக்கானிக்கல் டிப்ளமப்பட்டேன். பார்த்தீங்களா, நான் வந்து எங்கள் ஊர் வந்து உடுமல்பேட் பொள்ளாச்சி பக்கத்தில் தான். அந்த வழியாக கோயம்புத்தூர் போகும்போதோ பார்த்தோம்னா எனக்கு இது ஒரு வால் டிப்ளமோ படித்தது வந்து ஒரு லட்சியம் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து முதல்ல டிராக்ஸ்மேன் வந்து இதை போவாங்க பீஸ் கேர். இப்போ வந்து மினி டிராக்டர் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக மினிட்டு அந்த பீஸ் கேர் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த ஏறு கலப்பை மாதிரி இருக்கும். வித்தியாசமா இருக்கு. பஸ்ஸில் போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது இது என்ன, இது படிக்கணும், இந்த இதில் இந்த இன்ஸ்டியூஷன்லாம் படிக்கணும் அப்படி தான் நினச்சேன் நான். பட் என்ன படிக்க போகிறோன்றத எல்லாம் முதல்ல நம்ம டிசைட் பண்ணுறேன். ஆனால் 10th முடித்தேன், ப்ளஸ் ஒன் ஜாயின் பண்ணுறேன். மதுரையில் போய் இதில் விவேகானந்தா ஸ்கூல் திருவேடகம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அட்மிஷன் வந்து டிப்ளமா கிடைச்சிது. ஸோ அது உள்ளே நான் வந்து அப்போ நான் இருந்த போது சுந்தரம் அவர் தான் பிரின்ஸ்பாலாக இருந்தார். ஒரு வேற என்ன சொல்ற
அதாவது அங்க வந்து கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னு நம்ம இதுல எம்எல்ஏ சட்டசபையில போனோம்னா எப்படி இருக்கும், அது மாதிரி கேலரி மாதிரி எல்லா ஸ்கூல் எல்லா கிளாஸ் இல்ல ஒரு பர்டிகுலர் ரெண்டு ரெண்டு கிளாஸ் மட்டும். ஸோ அந்த அந்த கிளாஸ்ல வந்து போனதா பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சட்டசபைக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டிப்பா யாரும் போக முடியாது. நான் வந்து முன்னாடி கையில மேல உட்காந்துருக்கோம், ஏன்னா அவன் அடுத்த இருந்து பார்த்தா தான் எல்லாம் கிளியரா தெரியும், எல்லாரையுமே பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எனக்கு என்ன என்ன நீடல் சொல்றதுன்னு தெரியல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு 14 வருஷம் ஆச்சு இங்க சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்ல வந்து டிப்ளமோ முடிச்சேங்க, முடிச்ச உடனே அது இன்னொரு ஆம்பிஷன் சென்னை போனோம். சென்னை போனோம்னு டிசைட் பண்ணேன், சென்னை போனேன். ஸோ அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸ் அதில் ஒரு 6 மந்த்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சிஎன்சி வேக்கட் அதுக்காக அந்த இதில் ஒரு 10-12 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் வந்து வேற சொந்த ஊர்ல உடம்புப்பட்டில் ஒரு வேற பிஸ்னஸ்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு 6 வருஷம் வந்து இதே லைனில் வயர்டெக் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் விட்டுட்டு இன்ஜினியரிங் விட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து ரிசார்ட் சோன் சிந்தோஸோட கேஷினோட டீலராக இருக்கேன், ஒரு 8 வருஷமாக இருக்கேன். நன்றி. நான் நேராக போயிட்டு சக்தியில் கிருஷ்ணா ஜாலவரை பார்த்து நான்
ஸ்கூல் சேர்ந்துட்டேன் கஷ்டம் சேர்ந்துட்டேன் ஆனால் அட்மிஷன் முடிஞ்சு போயிட்டு சொல்கிறாங்க எனக்கு சீட் வந்துருந்தேன் அவர் ஏதோ ரெண்டு மூணு கேள்வி கேட்டு எழுதி கொடுத்தாரு லெட்டர் எழுதி கொடுத்தாரு ஸோ இது மேட்ச் ஸ்டார்ட் ஆன பண்ண போய் சேர்ந்தேன் மெக்கானிக்கல் அவர் ஃபர்ஸ்ட் இயரில் அப்புறம் முடிச்சுட்டு நல்லா அங்கேயும் ஸ்கூல் காலேஜ் டாப்பராக தான் இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பாட்டனிக்லேருந்து கேம்பஸில் பட்டாஸ் டிசைன் ரிசிப்டேட்டில் போயிட்டு அப்ரண்ட்ஷிப் ட்ரைனிங் ஒன் இயர் பண்ணோம் அதுக்கு பிறகு ரயில்வேஸில் கனெக்ட் ஆச்சு தெலுங்கா பட் ஆனால் எனக்கு இந்த கண்டு ப்ராப்ளம் இருந்ததுனால நிறைய இடத்துல வந்து மெடிக்கல் கஸ்டில் இதாகும் பட் ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்புறம் டெல்லி போயிட்டு எங்கள் அக்கா இருந்ததால் அங்கே போயிட்டு நான் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் அட்வர்டைசிங்கில் தான் இருந்தேன் பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சைடில் ஒர்க்கே பண்ணல அதுக்கு பிறகு ஐடியெலாம் படிச்சுட்டு நான் மெட்ராஸ் வந்து ஒரு ஸ்விஸ் பேஸ்டு பேங்கிங் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி யூகே ஈஸ்டர்ன் யூரோப் மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்காலாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ கடைசியாக இப்போ சிங்கப்பூரில் லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் ஆகி இருக்கேன் நான் நன்றி சிச்சிடூரில் மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சு 63 பிடி ஆக ஆரம்பிச்சிட்டேன் நான் மட்டும் இல்லையே என்னோட சன் வந்து 90 மெக்கானிக்கில் படித்தார் இந்த வேலை வந்து 5 வருஷம் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன் எங்கள் அப்பாவுமே அப்புறம் நாஜ்மத் கவுண்டர் 2 பேர் பால் பார்க்குற ஒன்றா பண்ணி படிச்சிருந்தேன் சொல்லுங்க என்னுடைய பேர் ஜி சந்திரசேகரன் 1986 சிவில் எனக்கு ஒரே சன்னு அவனுக்கு மேரேஜ் ஆகி ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கான் வேட்டி இருக்கு 4 வயசு ஐஐடியில் எம்டெக் தெர்மல் பவர் இன்ஜினியரிங் முடிச்சு ஒரு எம்என்சி கம்பெனியில் சீனியர் ரிசர்ச் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நாப்பாவில் வந்து இப்போ நான் ரிசர்வராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் கடந்த 3 ஆண்டுகளாக நான் 86 முடிஞ்சுட்டு பிஸ்னஸ் வந்து இப்போ டைசன் கெமிக்கல் வந்து ஈரோடில் ஆஃபீஸ் போட்டு அங்கேருந்து டைசன் கெமிக்கல் ஒரு பக்கத்தில் இருக்கிற கரூர் திருப்பூர் சேலம் கண்ணனூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கொஞ்சம் சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ இந்த வைரவிழாவுக்காக வந்து நாங்கள் கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாஜ்மத் பாலிங்கனுடைய 60வது ஆண்டுக்கு வைரவிழா முன்னேற்பாடுகள் எடுத்து கடந்த 2 மாதமாக முழு அளவில் முழு மூச்சில் நானே அழைப்பாருவோம் ஒரு ஐயப்பன் சரவணன் சார் எல்லாருமே சேர்ந்து வைரவிழாவை முன்னாள் மாணவர்கள் தான் நடத்த வேண்டும் என்று மேனேஜ்மெண்ட்டில் சொல்லி நாங்கள் மிகச்சிறப்பாக அதை நடந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு அடுத்த கடந்த ஒரு அக்டோபர் 2 போன வருஷம் 2017 அக்டோபர் 2 ஃபஸ்ட்டு ஐயாவுக்கு வந்து நினைவுக்கு பேருரை வந்து சென்னையில் ஆரம்பித்து சென்னை ஈரோடு கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி அதுக்கடுத்தது வந்து சிங்கப்பூரில் வந்து மிகச்சிறப்பாக நம்ம நடத்தி முடிகிற தருவாய் இருக்குது அடுத்தது வந்து நாமக்கல் நடத்துகிறோம் இந்த வைர விழாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ சிலோஜிபுடிக்கு வந்து ஒரு மலர் வெளியிட்டோம் அதே மாதிரி பொன்விழாவில் வந்து ஒரு மலர் வெளியிட்டோம் இப்போ வைர விழாவுக்கும் ஒரு சாவணி வெளியிடுறோம் அதுக்கு சிங்கப்பூரில் இருக்கிற நம்ம முன்னாள் மாணவர்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் தொழிற்சாலை நடத்தி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஜாப்பில் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு வகையில் வந்து தங்களுடைய பெயர்களை இந்த சாவணியில் வர வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இருந்து எல்லோரும் சிங்கப்பூர் பேட்ச் சார்பாக ஒரு சாவணியில் ஓப்பன் பண்ணுன்னா சிங்கப்பூர் பேட்ச் அப்படின்னு எடுத்துறீங்க அதில் ஒரு 5-6 பக்கம் 10 பக்கம் 20 பக்கம் வந்து இருக்குமாறு நீங்கள் வைரவிழா மடலில் வெளியிடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் ஐயப்பன் 81 டெக்ஸ்டைல் நான் அருணாச்சலம் ஞான செயலில் ஒரே பேட்ச்மேட்ஸு இந்த அலுமினி அசோசியேஷனில் வந்து இப்போ செக்ரட்டரியாக இருக்கேன் இந்த அலுமினி அசோசியேஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் இப்போ இத்தனை பேர் நம்ம இங்கே வரவழைச்சிருக்கு இந்த அலுமினி அசோசியேஷன் எனக்கு வந்து வாழ்க்கையில் இப்போ இவர்
நம்ம பாலசுப்ரமணியன் சொன்ன பொழுது அவர் வந்து கலாம் ஐயாவுடைய கைகளால் அந்த ஜுவல் ஆஃப் இன்பிடிஸ் அவார்டு வாங்கினார். அதே போல எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கிடைப்பதற்கே சந்தர்ப்பம் கிடைச்சது. கலாம் ஐயாவை பற்றி இவர் நம்ம தனபால் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லலை. அவர் தான் வந்து என் லிட்டில் ட்ரீம்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஸ்டோரி வந்து ரெண்டு பாட்டில் சீடி பண்ணார். ஒரு சீடி வந்து பொள்ளாச்சியில் கோல்டன் ஜூபிலியினுடைய இனாகிரேஷன் ஃபங்க்ஷனில் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தான் எங்களுக்கு அஞ்சு பேருக்கு அப்போ ஜுவல்லாக பிடி கொடுக்குறாங்க. அதனுடைய சீடி ரெண்டாவது பாட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ வந்து தனபால் வந்து ஆஸ் ஏ அலுமினி அலுமினி அசோசியேஷனுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாரு. அலுமினிஸ் எல்லாம் யாராவது வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க, இந்த ரெண்டாவது சீடி ரிலீஸ் பண்ணும்பொழுது கலாம் ஐயாவை நீங்களே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில பேருக்கு நடக்குமான்னு தெரியும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு நிறைய பேர் வரல. கடைசியில் வந்து நாங்கள் ஒரு 5 பேர் வந்து போனோம். அவருடைய ஒரு டீம் ஒரு 9 பேர் ப்ளஸ் நாங்கள் ஒரு 5 பேர், 14 பேர் வந்து கலாம் ஐயாவை டெல்லியில் ராஷ்டிரபதி பவனில் சந்தித்து அந்த சீட்டை ரிலீஸ் பண்ணோம். அப்படி வந்து ஒரு அலுமினிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னொரு அலுமினியம் மூலியமாக நம்ம கிடைச்சிருக்கோம். இல்லை கலாம் ஐயாவுக்கு ராஷ்டிரபதி பவனோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் கிடைச்சிருக்கிறது. எங்கே வேணாலும் சந்திக்கலாம், அவருடைய கேபின்குள்ளே போய் உட்காந்து சந்திக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த நிமிஷம் 5 நிமிஷம் கரெக்டாக 14 நிமிஷம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணார். 5 நிமிஷம் கொடுத்தா 14 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்தளவுக்கு நம்ம ஒரு அலுமினி அசோசியேஷனுடைய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு இன்வால்வ்மெண்ட். இப்போ ட்ரெஸர் சந்திரசேகர் பேசும்போது சொன்னார், நம்ம விளம்பரங்கள் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த தொழிலும் பண்ணலை அப்படின்னா கூட பர்சனல் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். அது ஒரு ஆஃப் பேஜ் கொடுக்கலாம். நம்ம எந்த வருஷம் படித்தோம், நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எங்கே இருக்கிறோம், உங்கள் ஜாபில் இருந்தாலும் கூட இது கொடுக்கலாம். உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீடெயில்ஸ் எல்லாமே ஃபோட்டோ கூட கொடுத்து நீங்கள் அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து டைமண்ட் ஜூபிலி சாவனியில் வரும், லைஃப் டைமுக்கு அது வந்து நம்ம ஒரு ரெக்கார்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து செய்யலாம். தொழில் பண்ணலைனாலும் கூட இது எல்லாராலையும் செய்ய முடியும். ஸோ இது வந்து நம்ம ஒரு குரூப்பாக பண்ணிடலாம். இப்போ சிங்கப்பூர் சேப்டனுடைய குரூப்பாக போட்டு இது அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி ஒரு தனிப்பட முறையை நம்ம வந்து ஒரு ஐடென்டிக்கலாக பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் வந்து திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடன் என்ன செய்யலாம்னா, உங்களுடைய டைம், உங்களுடைய மணி, உங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது எப்படியெல்லாம் உங்களுக்கு முடியுதோ, எப்படிலாம் டைம் கிடைக்குதோ, எப்படிலாம் முடியுதோ நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து 81 டெக்ஸ்டைல் முடிச்சு வரோட 96 வரைக்கும் அதே ஃபீல்டில் இருந்தேன். அந்த ஃபீல்டை விட்டு திரும்ப அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால கொஞ்சம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதே இண்டஸ்ட்ரியில் காட்டன் கிளாத் யான் இதெல்லாம் கமிஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அதே போல் ஒரு இன்டர்நேஷனல் கொரியர் புக் பண்ணிட்டேன். அதே சமயத்தில் வந்து இன்னொன்று வந்து பாக்குமெண்ட் பிளேட் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் அதாவது ஒரு ட்ரேடிங் எக்ஸ்போர்ட்காக கொடுத்துட்ருக்கோம். அது இண்டஸ்ட்ரி 3 ஆக்டிவிட்டீஸ்லேயும் டைம் சரியாக போட்டு அதே மாதிரி அலுமினி ஆக்டிவிட்டீஸ்லேயும் கோல்டன் ஜூபிலியில் வந்து நான் வந்து ஒரு எண்டோமெண்ட் கம்பெனி சேர்மனாக இருந்தேன். அப்போ தான் வந்து சார் வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரி 50 வருஷத்துக்கு 50 லட்சம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி ஓடுறது அதிகமாக ஓடினோம். அதை சேர்க்கறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எண்டோமெண்ட் கிரியேட் பண்ண, ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பசங்க படித்து அந்த பசங்க வந்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்புனால ஸ்காலர்ஷிப் கொடுத்து எங்கள் படிப்பு நின்று போகாமல் அந்த கல்லூரிக்கு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதை வந்து இந்த அலுமினி அசோசியேஷன் எங்களுக்கு காப்பாற்றி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுமா, நீங்கள் ஓடுனது வந்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டைம் ஜூபிலிக்கும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கும் வந்து உங்களுடைய முடியும் பொழுது முடிகிற மாதிரி நீங்கள் வந்து அதில் நீங்கள் அசோசியேட் ஆகலாம், ஹெல்ப் பண்ணலாம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்ன டைம் ஆயிடுச்சு, ரொம்ப சுருக்கமாக பேசுகிறேன். என் பேர் ஆரோக்கியசாமி. 1975 சிவில் எல்லாம் முடிச்சுட்டு முடிச்ச உடனே எங்கள் உங்களுக்கு தெரியும் என் பார்த்தீங்களா, அப்போ அந்த வீட்லலாம் முடிச்ச உடனே அப்போ இப்போ அடுத்த நாளே போஸ்டிங் அதனால கடைசியிலே விழுந்து பண்ணிக்க அடுத்த நாளே போஸ்டிங் ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ வந்து அப்படி வந்து நான் வந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால்வாதின்னு சொல்லி டாட் போடுவோம், அதில் ஜாயின் பண்ணி டிராட்ஸ்மேன் ஆகி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகி அசிஸ்டன்ட் என்ஜினியர் ஆகி ப்ரமோஷன் ஆகி ரிட்டையர்ட் ஆகி ஒரு 2014 ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து அந்த பாலிடெக்னிக்கினுடைய தாக்கம் என்னங்கிறது, இப்போ நீங்களாம் பாலிடெக்னிக்கினுடைய ஒரு பழைய முன்னாள் மாணவர்கிற முறையில் எல்லாம் ஒன்று சேர்றதும் போடணுங்கிற ஒரு எண்ணம்.